அல்லேலூயா அல்லேலூயா. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஜெபக்கூடுகளே பங்கு வரும்படியாக வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு கூட வாழ்த்துகின்றேன், உங்களை ஆசீர்வதிக்கின்றேன். தொடர்ந்து ஜெபத்துறை இணைந்திருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, ஜெபத்துறை வழிநடத்துகிற ஊழிய குழுக்களுக்காக, அதனுடைய பொறுப்பாளர்களுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஆண்டவரே, நாங்கள் கேட்கிற வார்த்தைகள், பாடுகிற பாடல்கள், மன்றாட்டு ஜெபங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஆண்டவர் பதில் தரும்படியாக நிகழ்ச்சி வைக்கிறோம். இந்த ஜெபக்கூடியின் ஆரம்பம் முதல் நிறைவு மற்றும் தூய ஆவியானுடைய ஆளுகை எங்களோடு கூட தங்கியிருக்கபடியாக நிகழ்ச்சி வைக்கிறோம். தொடர்ந்து பாதுகாத்துக் கொள்ளும், பலப்படுத்தும், ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் அன்பு நிறைந்த ஆண்டவரே, ஆமென். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் திருச்சபை மக்களாகிய உங்கள் அனைவரையும் ஆண்கள் ஐக்கிய சங்கத்தின் சார்பாக வாழ்த்துவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நமது ஆலயத்தில் ஆண்கள் ஐக்கிய சங்கமானது பல ஆண்டுகளாக நடைபெற்று கொண்டு வந்தது. இடையில் ஏதோ காரணங்களால் அது நின்றுவிட்டது. 2016 ஆண்டு முன்னாள் போதகர் அறிவர் அருள் திரு முத்தையா தேவனேசன் அவர்கள் வந்தபொழுது மறுபடியுமாக நம்முடைய ஆண்கள் ஐக்கிய சங்கமானது ஆரம்பிக்கப்பட்டு தொடர்ந்து நடந்து வருகிறது. தற்பொழுது இப்பொழுதுள்ள போதகர் ஐயா அருள் திரு சதீஷ் அவர்களின் ஆலோசனையின் பேரிலே இம்மட்டுமாக கர்த்தர் அதை நடத்தி கொண்டு வருகின்றார். நாங்கள் அந்த ஆரம்ப தினத்திலே குடும்ப தலைவன் என்ற தலைப்பிலே நாங்கள் அந்த நாளிலே யோசித்தோம். அப்பொழுது வேதத்தின் அடிப்படையில் ஒரு குடும்பத்தின் சிறந்த தலைவன் என்ற தலைப்பில் பார்க்கின்ற பொழுது யோபுவை குறித்து நாங்கள் அந்த நாளிலே பேசினோம். யோபு புஸ்தகத்திலே 1:1 நாம் இப்படியாக வாசிக்கின்றோம். யூஸ் தேசத்தாகிய யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிற மனுஷனுமாயிருந்து அங்கே நாம் வாசிக்கின்றோம். அந்த யோபு உத்தமன், உண்மையுள்ளவன், சன்மார்க்கன், தேவ வழியிலே தவறாது நடக்கின்றவன், தேவனுக்கு பயப்படுகின்றவன், எல்லா வேளைகளையும் எல்லா நேரத்திலும் தேவனை சார்ந்து வாழ்கின்றவன், பொல்லாப்புக்கு விலகுகின்றவன். எனவேதான் நான் அவனுடைய பிள்ளைகளை கூட தேவனுக்கு ஏற்ற விதத்திலே அந்த நல்ல வழியிலே வளர்த்து வந்தான் என்று நாம் அந்த பகுதியிலே நாம் பார்க்கின்றோம். அன்பானவர்களே, இந்த நாட்களிலும் நம்முடைய குடும்பங்களிலே ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமானால், நம்முடைய திருச்சபையானது சிறந்து விளங்க வேண்டுமானால், குடும்பத்தின் தலைவர்களாகிய நாம், ஆண்களாகிய நாம் ஆண்டவருக்கு பிரியமானவர்களாக வாழ வேண்டும் என்பது முக்கியமானதாக காணப்படுகிறது. ஒரு தலைவன், குடும்ப தலைவன் வீட்டிலே சிறப்பாக செயல்படுகின்ற பொழுது அந்த குடும்பமானது இந்த உலகத்திலே ஒரு மோட்சம் போல காணப்படுகிறது. மட்டுமல்ல, நம்முடைய திருச்சபை ஊழியங்கள் மற்ற காரியங்களிலும் கூட ஆண்கள் முன்னின்று செய்கின்ற பொழுது அற்புதமான ஊழியங்களை நாம் நடத்த முடியும். அநேக ஆத்மாக்களை நாம் கிறிஸ்துவண்டை கொண்டு வந்து சேர்க்க முடியும். நம்முடைய ஆலயத்திலே நூற்றுக்கணக்கான ஆண்கள் உண்டு. வருகின்ற காலங்களிலே இந்த ஆண்கள் ஐக்கிய சங்கத்திலே நீங்கள் யாவரும் வந்து கலந்து கொண்டு தேவ நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக உங்களை அன்போடு நாங்கள் வரவேற்கின்றோம். அதன் மூலமாக நாம் ஒருமித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. தேவனுக்கே எல்லா புகழும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென். மாற்றும்
எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அன்பினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு நம்மில் வந்த போதும் ஏத்த இயேசு அற்புதர். என்னென்ன தொல்லைகள் நம்மை சொந்த போதும் காத்த இயேசு அற்புதர். எத்தனை துன்பங்கள் நம்மில் வந்த போதும் ஏத்த இயேசு அற்புதர். என்னென்ன தொல்லைகள் நம்மை சொந்த போதும் காத்த இயேசு அற்புதர். உலகத்திலே போரிலும் எங்கள் இயேசு பெரியவர் அற்புதரே. உலகத்திலே போரிலும் எங்கள் இயேசு பெரியவர் அற்புதரே. உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதர். உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதர். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அன்னினோர் வாழ்வே இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அலைகடல் மேலே நடந்தவர் எங்கள் இயேசு அற்புதர். அகோர காற்றையும் அமைதிப்படுத்தியவர் இயேசு அற்புதர். அலைகடல் மேலே நடந்தவர் எங்கள் இயேசு அற்புதர். அகோர காற்றையும் அமைதிப்படுத்தியவர் இயேசு அற்புதர். சிலுவையிலே ஆண்டவர் மரித்தாரம் நாடினிலே. அறிந்தன சிலுவையிலே ஆண்டவர் மரித்தாரம் நாடினிலே. ஆனாலும் மூன்றாம் நாள் உயிருடன் எழுந்த இயேசு அற்புதர். ஆனாலும் மூன்றாம் நாள் உயிருடன் எழுந்த இயேசு அற்புதர். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அன்னினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் 1 நாளாகமும் 21 அதிகாரம் 1 முதல் 14 திருவசனங்கள் 1 முதல் 14 முடிய. சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுவதற்கு தாவீதை ஏவிவிட்டது. அப்படியே தாவீது யோவாபையும் ஜனத்தின் சேர்வைக்காரரையும் நோக்கி, நீங்கள் போய் பெயர்சபா தொடங்கி தான் மட்டும் இருக்கிற இஸ்ரவேலை எண்ணி அவர்கள் இலக்கத்தை நான் அறியும்படிக்கு என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான்.
அப்பொழுது யோபாப், கர்த்தருடைய ஜனங்கள் இப்போது இருக்கிறதை பார்க்கிலும் நூறத்தனையாய் அவர் வர்த்திக்க பண்ணுவாராக, ஆனாலும் ராஜாவாகி என் ஆண்டவனே, அவர்கள் எல்லோரும் என் ஆண்டவனின் சேவகர் அல்லவா? என் ஆண்டவன் இதை விசாரிப்பானேன்? இஸ்ரவேலின் மேல் குற்றம் உண்டாக இது நடக்க வேண்டியது என்ன என்றான். யோவாப் அப்படி சொல்லியும் ராஜாவின் வார்த்தை மேலிட்டபடியினால் யோவாப் புறப்பட்டு இஸ்ரேல் எங்கும் சுற்றி திரிந்து எருசலேமுக்கு வந்து ஜனத்தை இலக்கம் பார்த்து தொகையை தாவிடத்தில் கொடுத்தான். இஸ்ரவேலிலெல்லாம் பட்டயம் உருவத்தக்கவர்கள் 1,100,000 பேரும், யூதாவில் பட்டயம் உருவத்தக்கவர்கள் 470,000 பேரும் இருந்தார்கள். ஆனாலும் ராஜாவின் வார்த்தை யோவாபுக்கு அருவறுப்பாயிருந்தபடியினால் லேவி பென்யமின் கோத்திரங்களில் உள்ளவர்களை அவர்களுடைய இலக்கத்திற்கு உட்பட்ட இன்னாதே போனான். இந்த காரியம் தேவனுடைய பார்வைக்கு ஆகாதானபடியால் அவர் இஸ்ரவேலை வாதித்தார். தாவீது தேவனை நோக்கி, நான் இந்த காரியத்தை செய்ததினால் மிகவும் பாவம் செய்தேன், இப்போதும் உம்முடைய அடியனின் அக்கிரமத்தை நீக்கிவிடும், வெகு புத்தியீனமாய் செய்தேன் என்றான். அப்பொழுது கர்த்தர் தாவீதின் ஞான திருஷ்டிக்காரனாகிய காத்தருடனே பேசி, நீ தாவீதினிடத்தில் போய் 3 காரியங்களை உனக்கு முன்பாக வைக்கிறேன், அவைகளில் ஒரு காரியத்தை தெரிந்து கொள், அதை நான் உனக்கு செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். அப்படியே காத் தாவீதினிடத்தில் வந்து அவனை நோக்கி, 3 வருஷத்து பஞ்சமோ அல்லது உன் பயங்கரின் பட்டயம் உன்னை பின்தொடர நீ உன் சத்துருக்களுக்கு முன்பாக முறிந்தோடி போகச் செய்யும் 3 மாத சங்காரமோ அல்லது 3 நாள் கர்த்தருடைய தூதன் இஸ்ரவேலுடைய எல்லையெங்கும் சங்காரம் உண்டாகும்படி தேசத்தில் நிற்கும் கர்த்தருடைய பட்டயமாகிய கொள்ளை நோயோ, இவைகளில் ஒன்றை தெரிந்து கொள் என்று கர்த்தர் உரைக்கிறார். இப்போதும் என்னை அனுப்பினவருக்கு நான் என்ன மறு உத்தரவு கொண்டு போக வேண்டும் என்பதை யோசித்து பாரும் என்றான். அப்பொழுது தாவீது காத்தை நோக்கி, கொடிய இடுக்கணில் அகப்பட்டிருக்கிறேன், இப்போது நான் கர்த்தருடைய கையிலே விழுவேனாக, அவருடைய இரக்கங்கள் மகா பெரிது, மனுஷர் கையிலே விழாதிருப்பேனாக என்றான். ஆகையால் கர்த்தர் இஸ்ரவேலிலே கொள்ளை நோயை வரப்பண்ணினார். அதனால் இஸ்ரவேலில் 70,000 பேர் மடிந்தார்கள் என்பதே பாடம் முடிந்தது. தேவனே எமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமேன். வாசிக்க வேண்டிய திருமறை பாடம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5 வசனம் 1-10 முடிய, அனனியா என்னும் பெயருள்ள ஒருவனும் அவனுடைய மனைவியாகிய சப்பிராலும் தங்கள் காணியாட்சியை விட்டார்கள். தன் மனைவி அறிய அவன் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? அதை விற்கும் முன்னே அது உன்னியதாய் இருக்கவில்லையோ? அதை விற்ற பின்பும் அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ? நீ உன் இருதயத்தில் இப்படிப்பட்ட எண்ணம் கொண்ட என்ன? நீ மனுஷரத்தில் அல்ல தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்றான். அனனியா இந்த வார்த்தைகளை கேட்கவே விழுந்து ஜீவனை விட்டான். இவைகளை கேள்விப்பட்ட யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று. வாலிபர் எழுந்து அவனை சேலையில் சுற்றி வெளியே எடுத்து கொண்டு போய் அடக்கம் பண்ணினார்கள். ஏறக்குறைய 3 மணி நேரத்துக்கு பின்பு அவனுடைய மனைவி நடந்ததை அறியாமல் உள்ளே வந்தாள். பேதுரு அவளை நோக்கி, நிலத்தை இவளுக்குத்தானா விட்டீர்கள்? எனக்கு சொல் என்றாள். அவள் ஆம், இவளுக்குத்தான் என்றாள். பேதுரு அவளை நோக்கி, கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதுக்கு நீங்கள் ஒருமனப்பட்டது என்ன? இதோ உன் புருஷனை அடக்கம் பண்ணினவர்களுடைய கால்கள் வாசப்படியிலே வந்திருக்கிறது, உன்னையும் வெளியே கொண்டு போவார்கள் என்றான். உடனே அவள் அவளுடைய பாதத்தில் விழுந்து ஜீவனை விட்டாள். வாலிபர் உள்ளே வந்து
அவள் மரித்துப்போனதை கண்டு அவளை வெளியே எடுத்து கொண்டு போய் அவருடைய பிரசன்ன அண்டையிலே அடக்கம் பண்ணினார்கள். வாசிக்க வேண்டிய பாடம் வாசிக்கப்பட்டது. கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். எத்தனை திரள் என் பாவம் என் தேவனே, எளிய மேலிரங்கையனே. எத்தனை திரள் என் பாவம் என் தேவனே, எளிய மேலிரங்கையனே. நித்தமென் நிருதயம் தேயதன் பரனே, நித்தமென் நிருதயம் தீயதன் பரனே. நிறைவரம் ஏனில் இல்லை நீ என்றவரமே. எத்தனை திரள் என் பாவம் என் தேவனே, எளிய மேலிரங்கையனே. இனிய மகளை வளர்த்து வருகிறார். இப்போது இவரது வாழ்வில்
ஏற்பட்டது என்னது சோதனை எப்படி வென்றார் இயேசு இவருக்கு உதவினார் என்பதை பார்க்க இமை மூட மறவுங்கள் இடையில் நான் வேண்டாம் இங்கிருந்து செல்கிறேன் இயேசுவின் நாமத்தில் இன்னொரு முறை சொல்கிறேன் தோத்திரம் வருகிறேன். சீக்கிரமா கட்டுங்க சார். சரி சார், கண்டிப்பா டாக்டர் சொல்லுங்க. டாக்டர் அப்பதான் சார் ஆப்ரேஷன் நடக்கும். சரி டாக்டர், சரி டாக்டர். நல்லா பொண்ணை காப்பாத்துறது கஷ்டம் சார்.
எந்த சூழலிலும் இந்த தவறு செய்ய மாட்டேன் சார். என் ஆண்டவர் என்னை கண்டிப்பா காப்பாத்துவார் சார். இந்த சூழல் இருந்து போயிட்டாங்க சார். இதான் முடிவா சார்? ஆமா சார். சரி சார். என்னையா உங்களால் பொழுது தெரியாதான் இருக்காரு சொல்லுங்கயா. நீங்க எல்லாம் நேர்மையா நடக்கிறவங்க பேர் பொழைக்க தெரியாதா? கடவுளே நீ இருக்கியா? கொஞ்சம் அதாவது நீங்க கட்ட வேண்டிய படத்தை ஒருத்தர் கட்டிட்டாரு. என்ன டாக்டர் சொல்றீங்க? ஆமா, யார் டாக்டர் அப்படி? அதை பத்தி கவலைப்படாதீங்க. நீங்க உடனே புறப்பட்டு ஹாஸ்பிட்டல் வாங்க டாக்டர். உடனே வந்துடுறேன் டாக்டர். இதோட என்ன டாக்டர்? உடனே வந்துடுற டாக்டர். இப்பவே வந்துடுற டாக்டர். ஐயா வாங்க. என்ன செய்யணும் உங்களுக்கு? என்ன சொல்றீங்க? பெருசா பயப்படுற மாதிரி ஒண்ணு கிடையாது. எதுக்கும் எழுதிட்டாரு. அதை நீங்க எடுத்து வாங்க. உடனே நம்ம மேற்கொண்டு என்ன செய்யுங்க அவரை பார்ப்போம். சரியா? போயிட்டு வாங்க. உடனே ஆபரேஷன் திருப்பூர் என்ன ப்ராசஸ்ல இருக்கா? என்ன ப்ராக்ரஸ்? அட் எனி காஸ்ட் வி ஷுட் நாட் லூஸ் தட் ப்ராஜெக்ட் மிஸ்டர் கேரியா. ஓகே, பிகாஸ் இஸ் ஓகே. ஓகே, தேங்க் யூ, தேங்க் யூ சார். வணக்கம் சார். சார், நான் தான் இமானுவேல். ஆஸ்பத்திரியில என் பொண்ணுக்கு காலாவலி நோய் சொன்னீங்க பாத்தீங்களா சார்? இந்த காலத்துல ஆள் தெரிஞ்ச மூச்சு தெரிஞ்ச ஆளுக்கே உதவி செய்ய மாட்டாங்க. நீங்க எப்படி சார் உதவி செஞ்சீங்க? ஒண்ணு இல்ல, அதாவது அந்த ஆஸ்பத்திரி போயிருந்தேன். அங்க என் ஃப்ரெண்ட் அட்மிட் ஆயிருந்தான். சரி, பாக்குறதுக்கா போயிருந்தேன். அப்ப பக்கத்து பெட்ல அவங்க டாக்டர் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிட்டு இருந்தான். என்ன ஜெபம் பண்ணானே? ஏசப்பா, எனக்கே இந்த இவ்வளவு பெரிய வியாதியை கொடுத்தீங்க. எங்க அப்பா ரொம்ப நல்லவரு, நேர்மையானவரு. அவரு இவ்வளவு பணத்துக்கு எங்க போவாரு? 5 லட்சம் ரூபாய்க்கு எங்க போவாரு? ஏசப்பா, கொஞ்சம் கருணை காட்டுங்க, இறக்கம் பாராட்டுங்க, என்னைய கூட எடுத்துக்கங்க. எங்க அப்பா நேர்மைக்கு எந்த தொடக்கமும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி அது என் மனசு ரொம்ப தொட்டுச்சு. அதனால என் மகளா நினைச்சு நான் அந்த பணத்தை கட்டி ஆக வேண்டிய கொடுத்தது. ரொம்ப நன்றி சார். ஒரு சின்ன அப்ளிகேஷன் சார், அந்த பணத்தை திருப்பி கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துறேன் சார். இப்பதானே சொன்னேன் என் மகன் மாதிரி சொல்லி. டோன்ட் வரி. கலங்கினேன் நீர் என்னை கண்டே, பதறினேன் நீர் என்னை பார்த்து.
பாவம் தீர நான் அழுதே கல்வாரியின் நண்டை வந்தே பாவம் தீர நான் அழுதே பாதை தெரியாத ஆட்டை மாணவர்களே, இப்பொழுதும் இந்த குரு நாடகத்தை பார்த்து ரசித்திருப்பீர்கள் என்று நம்புகிறோம். நாம் இந்த நாடகத்தை அல்ல, இதில் மறைந்துள்ள சத்தியத்தை நாம் அறிந்து கொண்டால் அது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று எண்ணுகிறேன். இந்த குரு நாடகத்தில் வந்த சகோதரர் இம்மானுவேல் என்ற அந்த அதிகாரி எல்லா நிலைகளிலுமே தேவனை பிரியப்படுத்துகிறவராக, தேவனுக்கு மகிமையை சேர்க்கிறவராக காணப்பட்டார். தனக்கு வந்த அந்த நெருக்கடியான வேளையிலும் கூட தன்னுடைய மகள் மரிக்கும் தருவாயில் இருக்கின்ற போது கூட அவர் அந்த காசை வாங்க மறுத்து தேவனை மகிமைப்படுத்தினார் என்பதை நாம் பார்த்தோம். எனவே ஆண்டவரை நம்பி இருக்கின்ற அந்த பிள்ளைகளை தேவன் ஒருபோதும் கைவிடுவதில்லை என்பதை இந்த குரு நாடகத்தின் மூலமாக நாம் கற்றுக்கொண்டோம். தேவன் நம்மை எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்கின்றவர். கடவுளுக்கு பயந்து எந்த சூழ்நிலையிலும் நேர்மையாக உண்மையாக வாழும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை பாதுகாத்து பராமரித்து நம்மை உயர்த்த வல்லமையுடையவராக இருக்கின்றார். இந்த நாட்களிலே கிறிஸ்தவனாக கிறிஸ்தவளாக மாறினாலே எந்த பிரச்சனையும் இல்லை, துன்பம் இல்லை, துக்கம் இல்லை, ஐஸ்வர்யமானாக மாறிவிடலாம் என்ற ஒரு செழிப்பான உபதேசத்திலே நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் வசனம் என்ன சொல்லுகிறது? அன்றியும் தேவபக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் என்று நாம் வாசிக்கின்றோம். தேவபக்தியாக நாம் நடக்க மனதாய் இருந்தாலே துன்பங்கள், கஷ்டங்கள், சோதனைகள் எல்லாம் நமக்கு வரும். ஆனால் அவை எல்லாவற்றிலிருந்தும் நாம் ஆண்டவரை சார்ந்து இருக்கின்ற பொழுது விடுதலையை ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்றார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லுகின்றார். ஆக நமக்கு உபத்திரவம் இந்த உலகத்தில் இருக்கு மட்டும் உண்டு என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் அதிலிருந்து நாம் விடுபட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் பின்பற்றி அவர் நமக்கு வழி நடத்துகின்ற வழியிலே நாம் வாழ வேண்டும் என்பதை நாம் கற்றுக்கொள்கின்றோம். இது குறித்து பவுல் சொல்லுகின்ற பொழுது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்று சொல்லுகின்றார். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாமும் கூட தேவனை சார்ந்து அவரோடு பலத்தோடு நாம் வாழ்கின்ற பொழுது எல்லாவித தீங்குகளிலிருந்தும் அவர் நம்மை ரட்சித்து காப்பார் என்பதிலே சந்தேகமில்லை. அங்கே சொல்லுகின்ற பொழுது எல்லா காரியங்களிலும் எல்லாவற்றிலும் அப்படி என்று சொல்லுகின்றார். அப்படியானால் பெரிய காரியமோ சின்ன காரியமோ எல்லாவற்றிலும் எல்லா காரியங்களையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று அங்கே பவுல் சொல்லுகின்றார். நம்முடைய அருமையான ஆண்டவர் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவர் என்று நாம் வாசிக்கின்றோம். அப்படியானால் அவருடைய பிள்ளைகளாகிய அவர் சாயலாக படைக்கப்பட்ட நம்மை ஆண்டவர் அற்புதமாய் நடத்துகிறது அதிசயம் அல்லவா? உண்மை அல்லவா? ஆண்டவர் நம்மை ஒருபோதும் மறக்கவே மாட்டார். இதை உணர்ந்த தாவீது 23வது சங்கீதத்திலே சொல்கிறார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் என்று சொல்கின்றார். ஆண்டவரை நாம் சார்ந்து வாழ்கின்ற பொழுது, இயேசு கிறிஸ்துவை நாம் நம்பி வாழ்கின்ற பொழுது பொல்லாப்பு நம்மை அணுகாது. இன்னுமாக தாவீது சொல்லுகின்ற பொழுது 37:5 உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று சொல்லுகின்றார். ஆக நம்ம செய்ய வேண்டியது என்ன? நம்முடைய வழியை கர்த்தருக்கு ஒப்புவிக்க வேண்டும்.
அவர் மேல் நம்பிக்கையாக இருக்க வேண்டும். அவரே நமக்கு காரியத்தை வாய்க்க பண்ணுவார். சங்கீதம் 101:19-20 வசனங்களிலே நாம் இப்படியாக வாசிக்கின்றோம். கர்த்தர் கட்டுண்டவர்களின் பெருமூச்சை கேட்க வானங்களிலிருந்து பூமியின் மேல் கண்ணோக்கமாயிருக்கிறார் என்று. ஆண்டவர் நம்மை மனுக்குலத்தை வானத்திலிருந்து நம்மை நோக்கி பார்த்து கொண்டே இருக்கின்றார். நாம் அவரை நோக்கி பார்க்கின்ற பொழுது எல்லா தீங்கிலிருந்தும் நம்மை காப்பார். அவருக்கு மகிமையாக சாட்சியாக நாம் வாழுகின்ற பொழுது எந்த தீங்கும் எந்த குறையும் நமக்கு அணுகாது என்பதிலே சந்தேகமில்லை. தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. அன்பார்ந்த திருச்சபை மக்களே, கர்த்தர் நம்மை புடமிடும்படியாய் குறையனா என்கிற வாதையை கொடுத்திருக்கிறார். இந்த வாதை நம்முடைய வாழ்வையே மாற்றி புரட்டி போட்டு விட்டது. இதிலிருந்து மீள முடியாத சூழ்நிலை நிலவி கொண்டிருக்கிறது. என்று தனியும் இந்த தேவ கோபம் என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிற நாம் விடுதலை வேண்டி ஜெபிப்போம். கண்களை மூடுவோம். கிருபையும் இரக்கமுள்ளங்கள் அன்பின் தகப்பனே, அற்புதமான இந்த நாளிலே கர்த்தாவே, மரண இருள் எங்களை சூழ்ந்து நின்று கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்திலே தகுதியற்றவர்களாய் உம்மிடத்திலே விடுதலை கேட்பதற்கு அருகதை அற்றவர்களாய் நாங்கள் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்து நிற்கிறோம் தகப்பனே. கர்த்தாவே, நீர் கொடுத்த இந்த வாதைகள் எங்களுடைய வாழ்வையே புரட்டி போட்டிருக்கிறது. அனுதினமும் எங்களுடைய வாழ்வினுடைய செயல்பாடுகள் எல்லாவற்றையும் தகப்பனே நிறுத்தி இருக்கிறது. எங்களால் வெளியிலே எங்கும் செல்ல முடியவில்லை. அனுதினமும் உயிரிழப்புகளை நாங்கள் பார்த்து கொண்டே இருக்கிறோம். அனுதினமும் மரண பயம் எங்களை வாட்டிக்கொண்டிருக்கிறது. எங்கள் உறவுகளோடு நாங்கள் எங்கள் அன்பை பகிர்ந்து கொள்ள முடியவில்லை. நாங்கள் பெற்ற எங்கள் குழந்தைகளை கூட கொஞ்ச முடியாத ஒரு சூழ்நிலையில் நாங்கள் இருக்கிறோம். அனுதினமும் எங்களுடைய தொழிலை செய்ய முடியாதபடி நாங்கள் தடுமாறிக்கொண்டிருக்கிறோம். பொருளாதார நெருக்கடியிலே நாங்கள் சிக்கி தவித்து கொண்டிருக்கிறோம். எத்தனை இன்னல்கள், எத்தனை துன்பங்கள், எத்தனை கவலைகள் இத்தனைக்கு மத்தியிலே தகப்பனே, நாங்கள் உம்மிடத்திலே இதற்கு விடுதலை வேண்டும் என்று கேட்பதற்கு தகுதியற்ற பாத்திரங்களாய் இம்மண்டையிலே நாங்கள் வந்து நிற்கிறோம். கர்த்தாவே, எங்களுக்கு தெரியும் இந்த வாதையின் நோக்கம் நீங்கள் நீர் எங்கள் மீது கொண்டிருக்கிற உக்கிரமான கோபம் என்பதை நாங்கள் உணர்கிறோம். எங்கள் மீது உள்ள எரிச்சல் என்பதை நாங்கள் உணர்கிறோம். எங்கள் மீதுள்ள வெறுப்பு என்பதை நாங்கள் உணர்கிறோம். காரணம் தகப்பனே, அந்த கடவுள் பயம் என்பது இல்லாத ஒரு சூழ்நிலையாகிவிட்டது. ஒவ்வொரு மனிதனும் நானே கடவுள் என்கிற ஒரு மமதையிலே தெரியும்படியான ஒரு சூழ்நிலையில் நாங்கள் நடந்து கொண்டிருந்தோம். தகப்பனே, விஞ்ஞான வளர்ச்சியானது முன்னேறி செல்ல செல்ல கடவுளாகிய உம்மை நாங்கள் பின்னோக்கி தள்ளி கொண்டு விட்டோம். தகப்பனே, அனுதினமும் நாங்கள் உம்மை உதாசீனப்படுத்தி கொண்டு இந்த உலகத்தை நோக்கி நாங்கள் ஓட ஆரம்பித்தோம். மதம் என்கிற பெயரால், கடவுள் என்கிற பெயரால் எத்தனை வெறிச்செயல்கள், கொடூரங்கள், கொடுமைகள், வன்முறைகள் தகப்பனே, இவை எல்லாத்திற்கும் தகப்பனே நாங்களே காரணம் என்பதை நாங்கள் உணர்கிறோம். உம்முடைய கோபத்துக்கு நாங்களே முக்கிய காரணம் என்பதை நாங்கள் உணர்கிறோம் தகப்பனே. கர்த்தாவே, நீர் ஒருவரே இந்த அண்ட சராசரங்களையும் ஆளுகிறவர் என்பதை நாங்கள் மறந்து போனோம். விஞ்ஞானத்திலே நாங்கள் வளர வளர நாங்களும் ஒரு வகையிலே கடவுள் என்பதை நாங்கள் நினைத்து மேட்டிமையினாலே தகப்பனே உம்மை நாங்கள் உதாசீனப்படுத்தினோம். அதனுடைய விளைவு இந்த வாதை என்பதை நாங்கள் உணர்கிறோம் தகப்பனே. கர்த்தாவே, நீர் எங்கள் மீது இரக்கம் செய்வீரா என்கிற கேள்வியோடு இந்த விண்ணப்பங்களை நம்ம கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அது மட்டுமல்ல, நீர் கொடுத்த இந்த வாதையின் காலத்திலும் கூட இந்த வாதையவே மூலதனமாக பயன்படுத்தி கொண்டு எத்தனையோ பேர் துணிகரமான பாவங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் தகப்பனே. இவற்றுக்கு மன்னிப்பே கிடையாது.
ஆனாலும் தகப்பனே, அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எத்தனை முறை மீறுதல்களை நடத்தியிருக்கிறார்கள், எத்தனை முறை உமக்கு எதிராக அவர்கள் நடந்திருக்கிறார்கள், உம்முடைய அருவறுப்புக்கு ஆளாயிருக்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் உம்மிடத்தில் கெஞ்சி கண்ணீர் விட்டு அழுகின்ற பொழுது நீ அவர்கள் இரக்கம் பாராட்டிய தேவனாயிருக்கிறீர். அந்த நினிவே பட்டணத்தார் அவ்வளவு பாவ கரைகளோடு இருந்த போதிலும் கூட அவர்களுக்கு நீர் எச்சரிப்பு கொடுத்ததுடன் அவர்கள் இரட்டுடுத்தி சாம்பலிலே உட்கார்ந்து உபவாசித்து அழுது ஜெபித்த பொழுது அதற்கு இரக்கம் பாராட்டின தேவனாயிரீர் இருந்திருக்கிறீர். அந்த இரக்கம் தகப்பனே எங்களுக்கு கிடைக்குமா? இந்த வேளையிலே இடத்திலே நாங்கள் கெஞ்சுகிறோம் என்று தனியும் உடைய தேவ கோபம். தகப்பனே, அனுதினமும் நாங்கள் உம்மிடத்திலே கண்ணீர் வடிக்கிறோம், அனுதினமும் இடத்திலே நாங்கள் புலம்புகிறோம், இறைஞ்சுகிறோம். உம்முடைய செவியிலே தகப்பனே இதை எட்டியிருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். தகப்பனே, அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நினிவே பட்டணத்தாருக்கு நீர் இறங்கியது போல எங்களுக்கும் இறங்கும். ஏழு எழுபதரும் மன்னிக்கிற தேவனாயிருக்கிறீர் கர்த்தாவே. எங்களுடைய அக்கிரமங்களை பாவங்களை எல்லாவற்றையும் மன்னித்து எங்களுக்கு ஒரு சுமூகமான விடுதலை நீர் கொடுத்து நாங்கள் இழந்து போன அந்த வாழ்வை, அந்த சந்தோஷத்தை, சமாதானத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாய் கர்த்தர் நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியாய் இந்த வேளையிலே நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, நீர் இரக்கத்தில் ஐசிரியமுள்ள தேவன், எங்களுக்காக இறங்கும். இந்த வாதையை எடுத்து போடும். நாங்கள் இழந்ததை எங்களுக்கு திருப்பிக் கொடும். இயேசு கிறிஸ்துவின் இன்னும் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரிசுத்தமுள்ள அன்பின் கர்த்தாவே, அருமையான அந்த நாளுக்காக நன்றியோடு கூட உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரை உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். சாமி, இந்த நேரத்திலும் கூட சாமி, நாங்கள் உம்முடைய பாதத்தில் அப்பா பிதாவே என்று உம்மை கூப்பிடும்படியான புத்திர சுபிகாரத்தின் ஆவியை நீர் எங்களுக்கு கொடுத்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எப்பொழுதும் கூட சாமி நாங்கள் ஜெபிக்கின்ற ஜெபத்தை நீர் கேட்டுக்கொண்டிருக்கிறபடினால் நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். விசேஷமாக கர்த்தாவே, நாங்கள் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் மாதத்தை ஜெப மாதமாக நாங்கள் ஆண்டவரே கொண்டாடி வருகிறோம். ஜெப மாதமாக ஆண்டவரே நாங்கள் உம்முடைய பாதத்திலே தரித்திருந்து ஆண்டவரே எங்களுடைய ஏக்கங்கள், விருப்பங்கள், விண்ணப்பங்களை உம்முடைய சன்னிதானத்திலே கொண்டு வருகிறோம் சுவாமி. இப்பொழுதும் கூட கர்த்தாவே அடியேன் ஜெபிக்கின்ற அந்த ஜெபத்தை நீர் கேட்க வேண்டுமாய், நீர் கண்ணோக்கி பார்க்க வேண்டுமாய், ஆண்டவரே எங்களுக்கு இரக்கமாக இறங்க வேண்டுமாய் கூட மன்றாடுகிறோம். விசேஷமாக சுவாமி, இந்த நேரத்தில் எங்களுடைய திருச்சபையில் இருக்கின்ற குடும்பங்களுக்காக உடைய பாதத்தில் வருகிறோம் சுவாமி. குடும்பங்களிலே ஆண்டவரே நீர் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஆண்டவரே இந்த காலங்களிலே நீர் தர வேண்டுமாய் கூட மன்றாடுகிறோம். ஆண்டவரே இந்த நாட்களிலே அநேகமாய் பாதிக்கப்பட்டு தனிமையிலே ஆண்டவரே பெரியவர்களும் ஆண்டவரே வயதானவர்களும் ஆண்டவரே வியாதியஸ்தர்களும் சிரமப்படுகிறதை நீர் கவனித்து கொண்டிருக்கிறீர். பரலோகத்திலிருந்து உற்று நோக்குகிற தேவன் வேண்டிய சமாதானத்தை, பலத்தை, சுகத்தை நீர் கட்டளிட வேண்டுமாய் கூட மன்றாடுகிறோம். விசேஷமாக ஆண்களுக்காக உம்முடைய பாதத்தில் வருகிறோம் சாமி. ஆண்டவரே ஆண்கள் ஆண்டவரே தலைவர்கள் வீட்டில் தலைவர்களாக இருக்கிறபடினாலே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். குடும்பத்திற்கு தேவையான காரியங்களில் ஆண்டவரே இந்த லாக்டவுன் காரியங்களில் ஞானமாய் நடந்து ஆண்டவரே பிள்ளைகளுக்கும் குடும்பத்திற்கும் செய்யத்தக்கதான கிருபைகளை நீர் தர வேண்டுமாய் கூட மன்றாடுகிறோம். ஆண்டவரே இந்த நாட்களில் பள்ளியில் படிக்கின்ற பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். படிக்க போகின்ற பிள்ளைகள் கூட சாமி பயத்தோடு இருக்கிறதை நாங்கள் அறிகிறோம். ஆண்டவரே பழத்தின் ஆவியை ஆண்டவரே பயத்தின் ஆவியை நீர் எடுத்து போட்டு பிள்ளைகளுக்கு விசேஷ ஞானத்தை நீர் தர வேண்டுமாய் கூட மன்றாடுகிறோம். தகப்பனே, அவர்கள் அடுத்த படிப்புக்காக செல்லுகின்ற பொழுது ஏற்ற படிப்பை ஆண்டவரே அவர்கள் தேர்ந்தெடுக்க நீர் கிருபை செய்ய வேண்டுமாய் கூட மன்றாடுகிறோம். விசேஷமாக மேல் படிப்புக்காக செல்லுகின்ற பிள்ளைகளுக்காக உடைய பாதத்தில் வருகிறோம். நீர்தாமே உதவி செய்ய வேண்டுமாய் கூட மன்றாடுகிறோம் சாமி. உதவி செய்யும். திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுக்காக உம்முடைய பாதத்திலே வருகிறோம். ஏற்ற வேளையிலே சுவாமி ஆண்டவரே நீ ஏற்ற துணையை உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் தாமே காட்டி தர வேண்டுமாய் கூட மன்றாடுகிறோம். குடும்பமாக அவர்கள் இணைந்து உம்மை ஸ்தோத்தரிக்க துதிக்க கிருபை தர வேண்டுமாய் கூட மன்றாடுகிறோம் சுவாமி. ஆண்டவரே இந்த நாட்களிலே சுவாமி ஆண்டவரே நாங்கள் ஒருவரை ஒருவர் கூட சந்திக்க முடியாதபடிக்கு காணப்படுகிற நீர் அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே நீர்தாமே நீர் எங்களோடு கூட இடைப்பட வேண்டுமாய், ஏற்ற ஞானத்தை நீர் பரத்திலிருந்து தர வேண்டுமாய் கூட மன்றாடுகிறோம். விசேஷமாக பெற்றோர்களுக்காக நாங்கள் உம்முடைய பாதத்தில் வருகிறோம். ஆண்டவரே பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய விதத்தில் வளர்க்க நீர் கிருபை செய்ய வேண்டுமாய் கூட மன்றாடுகிறோம். நல்ல ஆலோசனையை பரத்திலிருந்து தாரும். இந்த நேரத்திலும் சாமி எங்களுடைய திருச்சபைகளுக்காக உம்முடைய பாதத்தில் வருகிறோம். தகப்பனை ஆலயமானது பூட்டி கிடக்கிறதை பார்க்கின்ற பொழுது வேதனையாக இருக்கிறது. தகப்பனை எப்பொழுது வந்து உம்முடைய சந்நிதியிலே நாங்கள் உம்மிடத்தில் எங்களுடைய கோரிக்கைகளை, விண்ணப்பங்களை செலுத்துவோம் என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறோம் சாமி. ஆனாலும் கூட இதற்கு எங்களுடைய பாவமே காரணம் என்பதை உணர்கிறோம்.
என்னுடைய பாவங்கள் எங்களுடைய பாவங்கள் ஆண்டவரே திருச்சபையின் பாவங்களை ஒரு முறையாக கூட எங்களை மன்னித்து ஆண்டவரே நீர் எங்களை மறந்து ஆண்டவரே ஆலயங்கள் விரைவிலே திறக்கப்பட நீர் கிருபை செய்ய போகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் சாமி. ஆண்டவரே சபையிலே காணப்படுகின்ற போட்டி பொறாமை விட்டு கொடுக்காத தன்மை மேட்டின்மை ஆண்டவரே ஏற்றத்தாழ்வுகள் ஆண்டவரே அராஜகம் ஆண்டவரே இன்னுமாக ஆண்டவரே இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் கூட நீர்தாமே நீக்கி போட வேண்டுமாய் அவற்றை விட்டுவிட உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீர் பலத்தை தர வேண்டுமாய் கூட மன்றாடுகிறோம் சாமி. உமக்கு பிரியமில்லாத காரியங்களை நீர் எடுத்து போடும் ஆண்டவரே நீர் விரும்புகின்ற ஒரு வாழ்க்கை வாழ நீர் கிருபை செய்ய வேண்டுமாய் கூட மன்றாடுகிறோம். ஊழியக்காரர்களுக்காக உடைய பாதத்தில் வருகிறோம் நீர் விரும்புகின்றபடி சுவாமி அவர்கள் போதிக்க நீர் கிருபை செய்ய வேண்டுமாய் கூட மன்றாடுகிறோம். ஆண்டவரே இந்த தேவராஜ்யம் விரிவடைகின்ற பணிகளே நாங்கள் ஆண்டவரே அதற்கு காரணமாக இருக்கத்தக்கதான கிருபைகளை நீர் எங்களுக்கு தாரும் சுவாமி. விரைவிலே ஆலயமானது திறக்கப்பட்டு ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொருவரும் உம்மை மையப்படுத்த உம்மை துதிக்க கிருபை தந்தள்ளோம். ஆண்டவரே என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன் என்று சொன்னீரே சுவாமி. இப்பொழுதும் கூட நாங்கள் எங்களை பாவங்களை ஆண்டவரை மன்னிக்கும்படியாக இடத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் சுவாமி. எங்களை பொல்லாத வழிகளை விட நீர் எங்களுக்கு உதவி செய்திடும். உம்முடைய முகத்தை நாங்கள் பார்க்கிறோம் மனிதனே அல்ல சுவாமி உம்மையே நோக்கி பார்க்க நீர் எங்களுக்கு கிருபை செய்திடலாம். இந்த ஜபங்களை உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்குறோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள் சுவாமி வழி நடத்திடலாம். ஏற்ற வேளையிலே ஆலயங்கள் திறக்கப்பட திரளாய் மக்கள் வந்து உம்மை ஆராதிக்க உம்மை தொழுது கொள்ள கிருபை தந்திடலாம். துதி கன மகிமை எல்லாவற்றையும் மீட்பு உரிமைக்கு செலுத்துகிறோம். இரட்சகரின் நல்ல நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வேளையிலும் நாம் செய்திக்கு கடந்து செல்லும் முன்னதாக நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கலாம். கடந்த 7 மாதங்களாக நீரங்களை கரம் பிடித்து வழி நடத்தி கண்மணி போல காத்து வந்த தேவுக்காக நம்ம நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இப்போவும் தகப்பனே, இந்த வேளையிலும் தகப்பனே, உம்முடைய நாம் மகிமைக்கென்று ஆண்கள் சங்கம் நடத்தக்கூடிய இந்த ஊழிய பாதையிலே இந்த செய்தியின் வேலையிலே கடந்து வந்து அடியேறும் சமூகத்திலே வந்து உம்முடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்க கொடுத்த ஒரு நல்ல தருணத்திற்காக நன்றி எடுத்து துதிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன். அடியனை மறைத்து நீரே வெளிப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜபங்கேலும் நல்ல பிதாவே ஆமேன். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இன்று நாம் செய்திக்காக கொடுக்கின்ற தலைப்பு பாவம். ஆதியாகமம் 3:1 தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவனை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாயிருந்தது. ஆண்டவர் காட்டு மிருகங்களை விலங்குகளை படைத்த பொழுது இந்த சர்ப்பத்தையும் படைத்தார். ஆனால் இந்த சர்ப்பமானது மிகவும் தந்திரம் உள்ளதாக இருந்தபடியால் அங்கே ஆண்டவரால் படைக்கப்பட்ட ஏவாளிடம் இந்த சர்ப்பமானது அங்கே செல்கிறது. அங்கே சென்று ஏவாளோடு தனிமையாக ஏவாள் இருக்கும் பொழுது அங்கே அவளோடு இந்த சர்ப்பமானது பேசுகிறது. அப்பொழுது அந்த ஏவாள் இந்த சர்ப்பத்தினாலே வஞ்சிக்கப்படுகிறாள். ஏவாள் தனியாக இருப்பதை கண்டு இந்த சர்ப்பமான சாத்தான் அவளிடம் சென்று அங்கே சில காரியங்களை சொல்லி பேசி அவளை வஞ்சிக்கிறான் என்று நாம் பார்க்கிறோம். அதனால் ஏற்பட்ட விளைவு என்ன, அது நடந்தது என்ன என்பதை நாம் எல்லோரும் அறிவோம். அதே போல இன்றைய செய்திக்காக முதல் வேத பாடத்திலே வாசித்த செய்தி நம்ம அனைவருக்கும் தெரிந்த ஒரு வேதாகமம். படையேற்பாட்டின் புஸ்தகத்திலே 1:14 நாம் சற்று தியானிக்க இருப்போமானால், 1வது வசனத்திலே சாத்தான் இஸ்ரவேலின் தலைவராக இருக்கக்கூடிய அந்த தாவீதை
அந்த தாவீதை தூண்டுவதற்காக அங்கே அந்த சாத்தான் உள்ளே நுழைகிறான். இஸ்ரவேலின் தலைவனாக இருக்கக்கூடிய, இஸ்ரவேலின் ராஜாவாக இருக்கக்கூடிய தாவீதை, தேவ மனுஷனை, சாத்தானுக்கு தெரியும் தாவீது எப்படிப்பட்டவர், ஆண்டவரோடு எப்படி உடன் இருப்பவர் என்பதை சாத்தான் அறிந்திருந்தாலும் கூட அங்கே சாத்தானை அவன் சாத்தான் தாவீதை குறிவைக்கிறான். எப்படியாயிலும் தாவீதை நாம் இணங்க வைக்க வேண்டும், நம் சொல்லுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று அங்கே அவன் குறிவைக்கிறான் தாவீதை. அதற்கு ஒரு திட்டம் போடுகிறான். என்ன திட்டம் போடுகிறான்? இஸ்ரவேலின் ஜனங்களை கணக்கெடுக்க வேண்டும் என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து அங்கே தாவீதின் உள்ளத்திலே ஏவுகிறான். தாவீது அதை சரி என்று எண்ணி தனக்கு கீழே இருக்கக்கூடிய யோபாவையும் படைத்தலைவர்களையும் அழைத்து இஸ்ரவேல் எங்கும் சென்று நீங்கள் கணக்கெடுத்து வாருங்கள் என்று சொல்லி அங்கே கட்டளை பறக்கிறது. ஆனால் யோவாப்பும் அது சம்பந்தப்பட்ட படைத்தலைவர்களுக்கும் இதிலே உடன்பாடு கிடையாது. ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதை நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி யோவாப்பும் படைத்தலைவர்களும் அவர் சொன்னபடியே அந்த கணக்கெடுப்புக்காக அவர்கள் தேசமெங்கும் செல்லி புறப்படுகிறார்கள். வாசிக்க கேட்கலாம், 2 சாமுவேல் 24:8. இப்படி தேசமெங்கும் சுற்றி திரிந்து 9 மாதமும் 20 நாளும் ஆன பிற்பாடு எருசலேமுக்கு வந்தார்கள். இப்படி கணக்கெடுப்பதற்காக சுற்றி திரிந்து 9 மாதங்கள் 20 நாட்கள் சென்று கணக்கை கொண்டு வந்து ராஜாவிடத்திலே ஒப்படைக்கிறார்கள். இந்த காரியத்திலே ஆண்டவருக்கு இதில் பிரியம் இல்லை. ஆண்டவர் இந்த காரியம் பார்வைக்கு ஆகாதபடியினால் அவர் இஸ்ரவேலை வாதித்தார். ஆண்டவருக்கு இந்த காரியம் சற்றும் அவருடைய பார்வைக்கு ஆகாதபடியினால் ஆண்டவர் இதை விரும்பவில்லை. இந்த கணக்கெடுக்க வேண்டும் என்று தாவீது சொன்ன இந்த காரியத்தை குறித்து ஆண்டவர் அதை விரும்பவில்லை. அந்த விரும்பாத காரியத்தை தாவீது செய்கின்ற பொழுது அவன் மிகவும் வேதனைப்படுகிறான். இந்த கணக்கெடுப்பு அவன் சமூகத்திலே வந்து கொடுத்த பொழுது அவன் வேதனைப்படுகிறான். 8 வசனத்திலே தாவீது தேவனை நோக்கி, நான் இந்த காரியத்தை செய்ததினால் மிகவும் பாவம் செய்தேன் என்கின்றான். அவன் தன்னுடைய பாவத்தை அங்கே ஒத்துக்கொள்ளுகிறான். இப்போதும் உம்முடைய அடியனின் அக்கிரமத்தை நீக்கிவிடும், நான் வெகு புத்திரமாக இந்த காரியத்தை செய்தேன் என்று சொல்லி அங்கே ஆண்டவர் சமூகத்திலே அவன் சொல்லுகிறான். தன்னுடைய பாவத்தை அவன் மிக உணர்கிறான். தான் செய்தது தவறு, தான் செய்தது ஒரு பாவம் என்று அவன் உணர்ந்து அங்கே அடியேனின் அக்கிரமத்தை நீக்கிவிடும் என்று சொல்லி நான் புத்திரமாய் செய்துவிட்டேன், மதியீனமாய் செய்துவிட்டேன் என்று சொல்லி அங்கே மிகவும் வேதனைப்படுகிறான். தொடர்ந்து நாம் அதை வாசிப்போம் என்றால், அப்பொழுது ஞானதிருஷ்டியன காத் என்பவரை ஆண்டவர் அங்கே அனுப்புகிறார். தாவீதினிடத்திலே நீ கணக்கெடுத்த அந்த தொகையின்படி, வசனம் 9, 2 சாமுவேல் 24:10, நீ தாவீதினிடத்தில் போய் 3 காரியங்களை அவருக்கு முன்பாக வைக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். 3 காரியம், 1 காரியத்தை அதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அங்கே சொல்லுகிறார். அந்த 3 காரியங்கள் என்ன, அந்த 3 காரியங்கள் என்ன என்பதை நாம் சற்று பார்ப்போமானால், வசனம் 12, 3 வருஷத்திலே நான் தாவீதினிடத்தில் 3 வருஷத்துக்கு பஞ்சமோ அல்லது உன் பகைவரின் பட்டயம் உன்னை பின்தொடர நீ சத்துருக்கள் முன்பாக முறிந்தோடி போக செய்யும் 3 மாத சங்காரமோ அல்லது 3 நாள் கர்த்தருடைய தூதன் இஸ்ரவேலை எங்கே எங்கு சங்காரம் உண்டாகும்படி தேசத்தில் நிற்கும் கர்த்தருடைய பட்டயமாகிய கொள்ளை நோயோ என்று அங்கே
அவனுக்கு சொல்லப்படுகிறது. மூன்று வருஷம் உன் தேசத்திலே பஞ்ச வேண்டுமா, அல்லது மூன்று மாதங்கள் உன் சத்துருக்களுக்கு முன்பாக நீ மிருந்தோட புகை செய்வீரா, அல்லது மூன்று நாள் சங்காரம் பண்ணி உன் தேசத்திலே கொள்ளை நோயை வரவிக்க வேண்டுமா, இதை நீ ஒன்றை தெரிந்து கொண்டு நீ உடனடியாக அதற்கு பதில் சொல்ல வேண்டும் என்று அங்கே காத்து கூறுகிறார். இதை கேட்ட தாவீது, நான் மிகவும் நெருக்கத்தில் இருக்கிறேன், நான் என்ன செய்வதென்று எனக்கு தெரியவில்லை, ஆகையினாலே மனிதனுடைய கைக்கு விழுவதை பார்க்கிலும் தேவனுடைய கையில் விழுவதே மேல் என்று சொல்லி, ஏனென்றால் தேவன் இரக்கமுள்ளவர், அவர் இரக்கமுள்ளவர் என்பதை அவர் உணர்ந்து, நிச்சயமாக என்னுடைய பாவத்திற்கு நிச்சயமாக ஒரு பதில் கிடைக்கும், ஒரு மன்னிப்பு கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு ஆண்டவர் சமூகத்திலே அங்கே விழுகிறார். அப்பொழுது கர்த்தருடைய கையில் விழுவேனாக என்று சொல்லும் பொழுது கர்த்தர் அங்கே கொள்ளை நோயை வரப்பண்ணுகிறார். அங்கே கொள்ளை நோய் வந்து கிட்டத்தட்ட 70,000 மக்கள் அங்கே மடிந்து போகிறார்கள். அந்த 70,000 பேரும் அந்த மக்கள் மடியும் பொழுது அந்த தேசம் எப்படி இருக்கும் சற்று யோசித்து பாருங்கள். பிரியமானவர்களே, இன்றைய நாட்களிலே நாம் நம்முடைய தேசத்திலே இந்த உலகமே இந்த கொள்ளை நோயை கண்டு பயந்து அஞ்சி கொண்டிருக்கிறது. தேசத்தின் தலைவர்கள், தேசத்தின் அதிபதிகள், நாட்டை ஆளுகின்ற பிரதமர்கள், நாட்டை ஆளுகின்ற பிரபுக்கள் எல்லாரும் இந்த கொள்ளை நோயை இந்த கடந்த 7 மாதங்களாக கண்டு பயந்து கலங்கி என்ன செய்வது என்று தெரியாமல் கலங்கி கொண்டிருக்கிறார்கள். அதேபோல அந்த கொள்ளை நோயினாலே அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் பாதிக்கப்படும் பொழுது இங்கே தாவீது மிகவும் வேதனைப்படுகிறான், மிகவும் மனம் வருந்துகிறான். தாவீது தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறான், அங்கே ஒரு தேவதூதன் நின்று அங்கே அந்த கொள்ளை நோயை வரப்பண்ணி கொண்டிருக்கிறார். இந்த கொள்ளை நோயை கண்ட தாவீது ஆண்டவர் சமூகத்திலே அங்கே மன்றாடுகிறான். என்ன சொல்கிறான், ஆண்டவரே, இந்த கொள்ளை நோயை உருவாவதற்கு காரணம் நான் தானே, நான் குற்றம் செய்தேன், நான் பாவம் செய்தேன், ஆகையினாலே இந்த தண்டனை எனக்கல்லவா வர வேண்டும், என் தந்தைக்கல்லவா வர வேண்டும், என் ஜனங்கள் என் மந்தைகள் இங்கே இப்படி அழிந்து கொண்டிருக்கிறார்களே, என்னை மன்னியும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்திலே அவன் அங்கே மன்றாடுகிறான். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவர் சமூகத்திலே நாம் மன்றாடும் பொழுது நம்முடைய பாவம் நம்மிலிருந்து கண்டிப்பாக விடுதலை அடையும், பாவத்திலிருந்து நாம் விடுதலை பெற முடியும். ஆகவே இந்த மன்றாட்டை ஆண்டவர் கேட்கிறார். தாவீதுடைய மன்றாடு ஆண்டவர் சமூகத்திலே கெஞ்சி கேட்கும் பொழுது இந்த மன்றாட்டை ஆண்டவர் கேட்கிறார். 2 சாமுவேலின் புஸ்தகம் 24:1 2 சாமுவேல் 24:1 அங்கே தாவீது கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தினான். அப்பொழுது கர்த்தர் தேசத்துக்காக செய்யப்பட்ட வேண்டுதலை கேட்டருளினார். தேசத்துக்காக செய்யப்பட்ட வேண்டுதலை அங்கே கேட்டார். இஸ்ரவேலின் மேல் இருந்த அந்த வாதை அந்த கொள்ளை நோய் நீக்கப்பட்டது. ஆம் பிரியமானவர்களே, தாவீது அங்கே மன்றாடும் பொழுது அவருடைய விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்கிறார். அப்படி ஆண்டவர் கேட்பதினாலே அங்கே இரக்கம் பாராட்டுகிறார். பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை சொல்லி அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்ற வேதத்தின் அடிப்படையிலே அங்கே தாவீது ஆண்டவர் சமூகத்தில் தன்னுடைய பாவத்தை அறிக்கையிடுகிறான். நான் பாவம் செய்தேன், நான் குற்றம் செய்தேன் என்று நான் அல்லவோ தண்டிக்கப்பட வேண்டும் என்று உணர்ந்து அந்த பாவத்தை அறிக்கை செய்யும் பொழுது ஆண்டவர் அந்த பாவத்தை அவருடைய உணர்ந்து அவன் சொல்வதை கேட்டு இரக்கம் பெற்று
அந்த இஸ்ரவேல் ஜனங்களை இருக்கக்கூடிய அந்த வாதையை அங்கே நிறுத்துகிறார். இங்கே நம் தேசத்திலே இந்த உலகத்திலே இந்த கொள்ளை நோய் இங்கே பரவி கொண்டிருக்கின்ற வேளையிலே நம்முடைய பிள்ளைகள் எல்லாரும் அங்கங்கே ஜெபித்து ஆண்டவர் சமூகத்திலே போவஸ்தோடு கண்ணீரோடு வேதனையோடு இந்த கொள்ளை நோய் அகற்றப்பட வேண்டும், இந்த கொள்ளை நோயிலிருந்து மக்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அநேக ஊழியக்காரர்கள் பாரத்தோடு ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். சபையாக, திருச்சபையாக, ஊழியக்காரர்களாக, ஊழியம் செய்யுள்ள குடும்பமாக, தனியாக இப்படி கூடி ஜெபித்து இந்த கொள்ளை நோய் இந்த தேசத்தை விட்டு இந்த உலகத்தை விட்டு ஒழிய வேண்டும், அகல வேண்டும், இந்த வாதை வரக்கூடாது என்று சொல்லி அங்கே ஜெபிக்கின்ற தருணத்தை நாம் போய்ந்திருக்கிறோம் பிரியமானவர்களே. ஆக நாம் பாவம் செய்ய செய்ய, பாவம் பெருக பெருக ஆண்டவருக்கு கோபம் வர, அங்களது கோபத்துடைய ஆக்கினை தான் இந்த வாதையின் அடையாளம். ஆண்டவர் வருகையின் கடைசி கால எச்சரிக்கை, ஆண்டவன் வருகை சௌகமாக இருக்கிறபடியினாலே தான் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் இங்கே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, இந்த பழைய ஏற்பாட்டின்படி இந்த வாதையை இப்படியாக அவன் ஆண்டவருடைய ஆண்டவருக்கு கீழ்ப்படியாதபடி ஆண்டவருடைய வார்த்தைகளை உணராதபடி அவன் செய்ததினாலே அதை உணர்ந்து ஆண்டவர் சமூகத்திலே அவன் மன்னிப்பு கேட்கிறான். புதிய ஏற்பாட்டின் பதியிலே வாசிக்க கேட்ட இரண்டாம் வேத பாதத்திலே அனனியா சபீராள் இந்த இரண்டு பேரையும் குறித்து இங்கே குறிக்கப்பட்டிருக்கிறது. இருவரும் ஒருமனப்பட்டு தன்னுடைய காணாட்சியை விற்று அங்கே ஆண்டவர் சமூகத்தில் செலுத்தும் பொழுது அங்கே ஒரு பங்கை மறைத்து வைக்கிறார்கள். இருவரும் உடன்பட்டு ஒருமனப்பட்டு அங்கே அவர்கள் செய்கின்ற அந்த காரியம். அங்கே பேதுரு அப்படி செய்யும் பொழுது பேதுரு அப்படி நோக்கி, அனனியாவே, நிலையத்தின் கிரயத்தில் ஒரு வகை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பியது என்ன? சாத்தானவன் இந்த இருவரையும் இருவரும் இல்லத்திலும் பேசி அங்கே சாத்தான் எனப்பட்டவன் இந்த ஆசை பண ஆசையை அங்கே கொண்டு வந்து நிறுத்தி அவன் அங்கே பொய் சொல்லும்படி அங்கே சாத்தான் செய்கிறான். அதனுடைய பலன் என்ன? அதே போல மனைவியும் இரண்டு பேருமே இந்த காரியத்தை செய்யும் பொழுது அதனுடைய நிலை என்ன? அதனுடைய முடிவு என்ன? இருவருமே மரித்தார்கள், இரண்டு பேருமே மரித்த ஆண்டவர்கள் முன்னதாக அங்கே பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படியாக சாத்தான் அவர் உள்ளத்தில் ஏவியபடியால், அந்த சாத்தானின் சொல்லை அவர்கள் கேட்டபடியால் அங்கே நிகழ்ந்தது என்ன, நடந்தது என்ன? இருவருமே உடனடியாக அங்கே மரிக்கிறார்கள். ஆம் பிரியமானவர்களே, பாவம், பாவம், பாவத்தின் சம்பளம் மரணம். ஆக பொய் சொல்லுகிறோமே என்று நாம் நினைக்கக்கூடாது, பொய் சொல்லுவதும் ஒரு பாவம்தான். இறுதியாக நாம் தனிமையில் தவிர்த்து எப்போதும் ஆண்டவரோடு இருக்க பழகிக்கொள்ள வேண்டும். அப்படி ஆண்டவரோடு கூட இருந்து பரிசுத்த பிரசன்னத்திலே நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் பாவத்தை விருப்பாரை ஒழிய பாவியை நேசிக்கிறவராய் இருக்கிறார். எனவே ஆண்டவர் சமூகத்திலே நம் பாவத்தை அறிக்கையிட்டு நாம் புது வாழ்வு வாழ ஆண்டவர் தாமே நம்மை வழி நடத்துவாராக. தேவன்தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து கொடுப்பாராக. ஆமேன். நன்றியால் நெஞ்சம் நிறைந்திடுதே, நன்மைகள் நாளும் நிறைந்திடுதே, என் அருள் நாதர் அருள் கொடைகள் எத்தனை ஆயிரம் என்றிடுதே. நன்றியால் நெஞ்சம் நிறைந்திடுதே, நன்றியால் நெஞ்சம் நிறைந்திடுதே.
இன்பமாய் வாழ்ந்திடையில் எழிலுடன் குழந்தை செல்வங்கள் இன்பமாய் வாழ்ந்திடையில் எழிலுடன் குழந்தை செல்வங்கள் துன்புறும் வேளையில் துணைக்கரங்கள் துதித்திட சொல்லிடும் ராகங்கள் துன்புறும் வேளையில் துணைக்கரங்கள் துதித்திட சொல்லுடன் ராகங்கள் நன்றியால் நெஞ்சம் நிறைந்திடுதே செய்திட பல் பணிய உறவினில் மகிழ்ந்திட நல் நண்பர் உதவிகள் செய்திட பல் பணிய அறவழி காட்டிட அருட்பணிய அன்புடன் ஏற்றிட ஆண்டவர் அறவழி காட்டிட அருட்பணிய நெஞ்சம் நிறைந்திடுதே நன்மைகள் நாளும் நிறைந்திடுதே என் அருள் நாதன் அருள் கொடைகள் எத்தனை ஆயிரம் என்றிடுதே நன்றியால் நெஞ்சம் நிறைந்திடுதே பிரியமானவர்களே ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்க ஆண்டவர் கிருபை செய்தார். நம் எல்லாரும் இணைந்து ஜெபிக்கிற ஒரு வாக்கியத்தை ஆண்டவர் தந்தார். நிறைவாக கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, தேசத்திலே காணப்படுகிற இந்த நெருக்கமான சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுங்கப்பா. எசேக்கியா கண்ணீரோடு கூட ஜெபித்ததை போல நாங்களும் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆகாரை போல அழுது நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அன்னாலே போல தேவ சமூகத்திலே கடந்து வந்து நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களுடைய ஜெபத்திற்கும் ஆண்டவர் பதில் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய திருச்சபை குடும்பங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க, சிறு பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க, வாலிப பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க, பெரியவர்களையும் வயதான பெற்றோர்களையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே ஜெபத்திலே வழிநடத்தின ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். இந்த ஜெபத்துல யாரெல்லாம் பங்கு பெற்றார்களோ, யாரெல்லாம் ஜெபித்தார்களோ, அத்தனை குடும்பங்களையும் ஆண்டவர் நினைத்துள்ளபடியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த குடும்பத்திற்கு வேண்டிய சமாதானமும் சுகமும் எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக. உடைய ஊழியக்காரன் ஆலயத்திலிருந்து மனதார உடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவருடைய அளவில்லாத கிருபையும் ஆசீர்வாதமும் அன்பு பிள்ளைகளோடு கூட எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்று ஆண்டவரும் அருமரச்சர் மீப்பருமாக இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் அன்பு நிறைந்த ஆண்டவரே, ஆமேன். தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் தயவுள்ள பராமரிப்புக்கும் நம்மையும் நமக்கு அருமையானவர்களை ஒப்புக் கொடுப்போம். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய கிருபை, பிதாவாகிய கடவுளின் அன்பும், பரிசுத்த ஆவியோடைய துணை, ஆசீர்வாதம், பாதுகாப்பு, அரவணைப்பு நம் அனைவரோடு கூட இன்று என்று சதாக்காலமும் தங்கி நிலைத்திருப்பதாக. ஆமீன். யாவரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமீன், ஆமீன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே ஜபத்திலே நம்மை வழிநடத்தின இந்த ஊழிய குழுவை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இதிலே பங்கு பெற்ற பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இதை போல தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஏறெடுக்கிற அந்த ஜபத்திலே நீங்கள் பங்கு பெறுங்கள். கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை பாதுகாப்பார், உங்களை வழிநடத்துவார். God bless you.